மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. மழைநீரில் எண்ணெய் கழிவுகள் கலந்த விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. மிக்ஜாவுன் புயல் காரணமாக பெய்த மழையால் சென்னையில் பல பகுதிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. மழைநீரானது எண்ணூரில் ஆற்று முகத்துவாரம் வழியே கடலில் கலக்கும். புயலின் காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டதால் எண்ணூர் முகத்துவாரத்தில் கடல் உள்வாங்காத காரணத்தால் ஆற்றில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. திருவொற்றியூர், மணலி, சடையன்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இதில் திருவொற்றியூரில் பல்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் இயங்கி வருவதால் ஆற்றிலிருந்து வெளிவந்த கச்சா எண்ணெய் கழிவுகள் மழைநீரில் கலந்து குடியிருப்புகளில் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். தண்ணீரில் கலந்த எண்ணெயானது திடீரென தீப்பற்றிக் கொள்ள வாய்ப்புள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் எரிபொருள் வாசனை வருவதால் சுவாச பிரச்சினை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே எண்ணெய் கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பு தாமாக வந்து இந்த வழக்கை எடுத்தது. இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு பதிலளித்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம், எண்ணூரில் மழைநீரில் கலந்த எண்ணெய் கழிவுகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், டெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களில் இருந்து எண்ணெய் கழிவு ஏற்படவில்லை என்றும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் விளக்கம் அளித்துள்ளது. மழைநீரில் எண்ணெய் கலக்காமல் இருக்க மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறியது. எண்ணெய் தடயங்கள் மட்டுமே கலந்த வாரியம் கூறுகிறது. ஆனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் கழிவுகள் கலந்துள்ளதாக நீர்வளத்துறை கூறுகிறது. இந்த நிலையில் மழை வெள்ள நீரில் எண்ணெய் கழிவுகள் கலந்தது தொடர்பாக விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது.